நான் பேசணும். மாமன்னன் இன்னைக்கு ஆடியோவில் இருந்துச்சு. ஒரு படம் ரிலீஸ் ஆகி என்ன பரபரப்பு இருக்குமோ அந்த பரபரப்பு ஆடியோ லான்ச்சிலே இருக்குன்னு நினைக்கிறேன். போஸ்டர்ஸ்லேருந்து எல்லாமே ஆரம்பத்தில் ஃபஸ்ட் லுக்லேருந்து இப்போ வரைக்குமே அந்த படத்தோட அத்தனை படத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மக்கள்கிட்ட பெருசாக போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது காரணம் அந்த உள்ளே இருக்கவங்க அத்தனை பேர். மாரி செல்வராஜ் அண்ணன் ரெண்டு படம் தான் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் ஒரு படம் வந்திருக்குது. இன்றைக்கி ஒரு 10 படம் பண்ண இயக்குனர் மாதிரி உலக லெவலில் இருக்கிற அத்தனை தமிழருக்கும் தெரிஞ்ச ஒரு இயக்குனராக இன்றைக்கி மாரி செல்வராஜ் அண்ணன் இருக்கார். அதே நேரத்தில் இசை புயல், ஏஆர் ரஹ்மான் சார், வைகோ புயல், வடிவேல் அண்ணன். ஸோ ஒரு புயலுக்கே கதவை போட்டுங்க ஜன்னலை போட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ ரெண்டு புயல் உள்ளே இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாக நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஆல்ரெடி நான் ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். அற்புதமான மனிதர், கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த படம் அவருக்கு. ஸோ அவர் இதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணுறாரு பண்ணலான்னு தெரியாது, ஆனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு படம் அவருக்கு அமையும் நினைக்கிறேன். ஸோ அவர் பகத் பாசில் சார் இருக்கார், மிகப்பெரிய ஒரு நடிகர். அன்பு தங்கச்சி கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க, எல்லாருமே இந்த படத்துக்கு ஆடியன்ஸுக்கு தேவையான அத்தனை ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு ஏதோ ஒரு கதை ஏதோ ஒரு பண்ணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் தெரியுது இந்த பாடலாம் கேட்குறப்ப. வடிவில் என்ன டோட்டலாக மாற்றமாக ஒரு ஆக்டராக உள்ள ஒரு கேரக்டராக உள்ள இருக்கார். ஸோ இந்த படம் மாபெரும் ஒரு வெற்றி படம் அமையும் நம்புகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. இது மாமன்னனோட ஆடியலான்ச்சு, அது விரைவில் வரும். விடுதலை பார்ட் 2 வந்து படம் நெருக்கி முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி, இன்னும் கொஞ்சம் ஷூட் இருக்குது. இந்த வருஷத்துக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன், கண்டிப்பாக வரும். படம் ரொம்ப நல்லா வந்தது. ராமாயணம் படம் அப்படின்றாலே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியுமே, அது ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும், கவனிக்கக்கூடிய கதையாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த 7 கடல் 7 மலை வந்து நிவின் பாலிவுட நடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் எனக்கு கண்டிப்பாக இன்னும் ரொம்ப தூரத்துக்கு என்னை பேச வச்சு என்னை கூட்டிப்போம்னு நினைக்கிறேன். அந்த படம் நல்லா வந்திருக்கு, விரைவில் வரும். கோட்டுக்காலி சிவகார்த்தன் ப்ரொடக்ஷன், கண்டிப்பாக அதுவும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஓ சூரி இப்படியும் ஆக்ட் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு பேர் வாங்கி கொடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படமும் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இல்லை அப்படி எல்லாமே நடிகனாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். நீங்கள் எப்போ வந்தாலும் உங்கள் முன்னாடி நான் நடிச்சு இந்த கேமராவுக்கு முன்னாடி நான் இருந்து ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கிறேன். நடிகனாக இருக்குன்னு சொல்லிட்டேனே, இதில் என்ன கமர்ஷியல் ஹீரோ சைடு ஹீரோன்னு கிட்டு எல்லா மொத்தத்தை கேமரா நடிச்சுட்டே இருக்குன்னு அது எந்த வாய்ப்பு வருதோ நம்ம நடிக்க ரெடியாக இருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக அப்படி ஒரு வாய்ப்பு வந்து நீங்கள் கேட்குற வார்த்தைக்கு விரைவில் அப்படி ஒரு படம் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எங்க இது அந்த ஆடியோ லான்ச்சுங்க, என்னோட ப்ரெஸ் மீட்டிங் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தோனி லாஸ்ட் மேட்ச் தான் சொன்னாரு இப்போ முடிவு மாறலையா, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் வந்திருக்கப்ப அவருக்கு தோணலாம், இன்னும் ரெண்டு படம் நடிக்காம தோணலாம், நடிச்சாலும் சந்தோஷங்க. நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா மாரி செல்வராஜ் என்னோடய ஃப்ரெண்டு, நான் ஆனந்தோடி தான். படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே ராம் சார் ஆஃபீஸில் தான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்போதுலேருந்தே எனக்கு அவர் ரொம்ப இது, இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு மேடை, இவ்வளோ பெரிய ஒரு படம் அவர் பண்ணுறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மை ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் மாமன். தேங்க்யூ. கான்ஸ் நான் எல்லா வருஷமே போவேன், படம் பார்க்குறதுக்காக போவேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது 2019லேருந்து நான் போக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது டைம் இருந்துச்சுன்னா நம்ம போன வருஷம் போக முடியல, போன வருஷம் அந்த டைமில் தான் மேரேஜ் இருந்துச்சு. ஸோ அதனால இந்த வருஷம் போனேன். ஐ லைக் பீயிங் தர், அவ்வளோதான், வேறு ஒன்று.